ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரேஷ்மான் ஃப்ரம் கோகோ ட்ரேடர்ஸ் மதுரை. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மதுரையில் இருக்க கோகோ ட்ரேடர்ஸில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் சோப்பர்ஸ் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஒரு ரிவ்யூ. ஸோ நம்மள்கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோப்பர்ஸ் நிறையா சைஸஸில் இருக்குது, லைக் 150 ml 500 ml இருக்குது, 1000 ml இருக்குது, அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வெஜிடபிள் சோப்பர்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் இருக்குது, நான் எலக்ட்ரிக்கல் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம ஸோ ஃபஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்பீடி சோப்பர்னு இந்த மாடல். ஸோ இந்த மாடல் பாருங்கள். ஸோ இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த சோப்பர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2-in-1. ஸோ லைக் நீங்கள் சோப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதே இது வந்து நீங்கள் பிளெண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உள்ள இருக்குது பார்த்தீங்களா பிளேடஸ். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஈஸி மூமெண்ட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்மால் சைஸ், லைக் இது வந்து வந்து 2-in-1 சோப்பர் பிளஸ் பிளெண்டர். ஸோ இந்த மாடல் பார்த்துக்கோங்க, இது வந்து ஈஸி சோப்பர். ஏன்னா இது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் மூமெண்ட்டே வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இது பண்ணாலும் லைக் மல்டி ரொட்டேஷன்ஸ் உள்ள ஆகும், ஈஸியாக நீங்கள் சோப் பண்ணிக்கலாம் இந்த மாடல். ஸோ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்டி பிக் சோப்பர்ன்னுவாங்க. ஸோ இதோட வித்து இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நிறைய நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டி பிக் சோப்பர். ஸோ இதுலேயே வந்து 2-in-1 நீங்கள், ஏன்னா சோப்பரும் இருக்குது பிளெண்டரும் இருக்குது. ஸோ இது இதையும் அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளேயே வந்து 2-in-1 கொடுத்துருவாங்க அவங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்டிங் பர்பஸ்க்காண்டி இந்த மாதிரி பிளெண்டர் கொடுத்துருவாங்க. ஸோ உள்ளே வந்து பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோப்பர் பர்பஸ்க்காண்டி கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதுவும் வந்து ஈஸி ஒன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் பிளெண்டர், ஓகேவா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஒன், நோ எலக்ட்ரிக், 0 electricity இஸ் யூஸ்ட். ஸோ இதுவும் பாருங்கள், இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிளெண்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி. இது வந்து ஹெவி வந்து எதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2-in-1 பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனியன் சோப்பர்னுவாங்க. லைக் இது வந்து இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் டைப்பில் இருக்கும். ஸோ இது பேர் வந்து ரிங் மாடல் அப்படின்வாங்க. ஸோ இதையும் அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த சோப்பர் வந்து லைக் இந்த மாதிரி மாடலில் இருக்கும். ஸோ இது வந்து 2-in-1 சோப்பரும் இருக்கும், ஸோ உள்ள பிளெண்டர் பிளேடும் இருக்கும், உள்ள வந்து சோப்பிங் பிளேடும் இருக்கும். ஸோ இது பாருங்கள், இதுக்கு வந்து இது வந்து பிளெண்டர் பர்பஸ்க்கு. ஸோ இது வந்து லைக் பிளேட், இது வந்து சோப்பிங் பர்பஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னா, ஹேண்டில் வந்து இந்த இடத்துல புஷ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து தனியாக வந்துடும். வந்துருச்சுன்னா இதை இப்படி பண்ணி புல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து பிளெண்டர் ஆப்ரேட் ஆகும். இது வந்து ஹெவி மெட்டீரியல், இது வந்து நல்லா வந்து ஹை லைக் ஸ்ட்ராங்கான லைக் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதை சோப் பண்ணிக்கலாம் இதுவும். ஸோ இதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் வரும், எஜ் சோப்பர். இதோட வந்து புல்லிங் இருக்குது பார்த்தீங்களா, புல்லிங் வந்து கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜில் இருக்கும். ஸோ இதுவும் லைக் 2-in-1 தான், பட் இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்மால். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-in-1 இருக்கும். ஸோ உங்களுக்கு பிளெண்டிங் பர்பஸ்க்கு இது வந்துடும், பிளெண்டர் வந்துடும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப்பிங் பர்பஸ்க்கு வந்துடும் கட்டங்க. இது பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ இது வந்து இதோட வந்து புல்லிங் வந்து கார்னரில் இருக்கும். அது இது ஒரு மாடல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நார்மல் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹெவி மெட்டீரியல். இது இப்போ நான் ஓபன் பண்ணுறது, இது வந்து ஜஸ்ட் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோப்பிங் பர்பஸ்க்கு மட்டும்தான், ஒன்லி வந்து சோப்பிங் பர்பஸ் ஹெவி வரும். இதோட புல்லிங் வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கேபிளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெருசு பெருசாக வெஜிடபிள்ஸ் வந்து போட்டு சோப் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பிளெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஹெவி பிளாஸ்டிக்கில் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ எனக்கு வந்து ஆர்டினரி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும் எனக்கு, அந்த வெறும் சோப்பிங் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாடல். இது வந்து நார்மல் ஒன் பட் மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து லைட்டான மெட்டீரியல் நினச்சிறாங்க, இது ஹெவியான மெட்டீரியல். இதோட மெட்டீரியலே பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது, உள்ளே வந்து எப்படி வந்து ரோலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு
நம்ம ரொட்டேட் பண்ணி பார்ப்போம், இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் மாடல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மூவிங் ஆன் டு டபுள் சோப்பர். இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வெஜிடபிள் வந்து நிறையா இருக்குது, நான் போட்டு கட் பண்ணணும், எனக்கு வந்து சிங்கிள் இது வந்து எனக்கு பத்தாது அப்படின்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள மாதிரி வந்து ரெக்குயர்மெண்ட் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் சோப்பர் வந்து ஒரு மாடல் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிளேடு வந்துடும் பாருங்க. இங்கே வந்து பிளேட்ஸ் இருக்கும், இங்கேயும் பிளேட்ஸ் இருக்கும். இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. த்ரீ பிளேட் சோப்பர்ஸ் இருக்குது, டூ பிளேட் சோப்பர்ஸ் இருக்குது, ஃபைவ் பிளேட் சோப்பர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் சோப்பர்னுவாங்க. ஸோ ஈச் சைட் த்ரீ த்ரீ சோப்பர்ஸ் இருக்கும், த்ரீ த்ரீ பிளேட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து சிக்ஸ் பிளேட்ஸ் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்க, சிங்கிள் அட்டே சிங்கிள் மூவ்மெண்ட் வந்து ரெண்டு பிளேடுமே வரலாம் உங்களுக்கு. சிங்கிள் ஆக்ஷனில் வந்து மொத்தம் வந்து ரெண்டு ப்ளப்பரமே உங்களுக்கு சுத்தம். ஸோ அப்படின்றப்ப ஈஸியாக வந்து எவ்வளோ வெஜிடபிளாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி. ஸோ நம்ம மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து மேனுவல் ஹேண்டில்டு சோப்பர். இதுக்கு வந்து ஜீரோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியே தேவை கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் சோப்பர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ரீசார்ஜபிள் சோப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ட் எலக்ட்ரிக்கல் சோப்பர். இதுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து லைக் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பவர் இல்லைனா கூட இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் இந்த கார்லிக்கோ இல்லை ஆனியனோ சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் இதில் போட்டு சோப் ஈஸியாக சோப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஜஸ்ட் வந்து இது வந்து வெரி ஈஸி டு ஹேண்டில். ஜஸ்ட் வந்து உள்ளே நம்ம வெஜிடபிளை போடுறோம், இதை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா போதும், தட்ஸ் இட், ஒர்க் கம்ப்ளீட்டட், எல்லாமே சோப் ஆயிரும். நீங்கள் ஈஸியாக எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சோப்பர். ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி நம்மள்கிட்ட நிறைய வேரியன்ட் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு வந்து லைக் ஒரு ஃபோர் டு ஃபைவ் வேரியன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மாடல் இது. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் சோப்பர் தான், இது பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் மாடல். இது வந்து அந்த இதுலேயே வந்து கொஞ்சம் ஹெவியான மாடல். இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருவாங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் வந்து இன்பில்ட்டாக யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருவாங்க, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள், இது அதோட கொஞ்சம் ஹெவியான மாடல் இது. ஸோ நீங்கள் பிளேடை வந்து உள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கேபிளுக்குரிய இந்த போர்ட்டல் இந்த இருக்குது பாருங்கள். ஸோ தெரியுதா? ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், திருப்பி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், டஸ்ட் ஏதோ இது பண்ணாமல் இருக்குது. இது வந்து மேலே இருக்க பட்டன், ஈஸி ஹேண்ட்லிங். இங்கே பாருங்கள், இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து சோப்பர் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் மாடல். ஸோ இந்த மாதிரி நம்மள்கிட்ட வேரியஸ் டைப் ஆஃப் சோப்பர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள், நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் விசிட் அவர் ஷாப். தேங்க்யூ.